உரையாற்றுவதற்காக மார்க்கெட்டிங் ஃபீல்ட் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பகிர்ந்து வர்றாங்க. திரு ஊட்டி சிவா அவர்களை பலத்த கனவத்தில் வேலை கழிக்கின்றோம். இறுதிக்கட்ட பயிற்சியின் முடிவு நேரத்தில் வந்திருக்கும் அனைத்து வஜ்ரா மக்களுக்கும் ஏனைய நமது உயர்தின உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த ஊட்டி சிவாவின் வணக்கங்கள். எனக்கு ஏறக்குறைய 15 வருடம் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளது. ஆனால் நீங்கள் செய்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. இருப்பினும் நிறைய மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல நீங்க சொல்ற எனக்கு சொல்லவே கஷ்டமா இருக்கு. எம்எல்எம் அந்த எம்எல்எம் மீட்டிங்ல போய் ஒரு 20-30 மீட்டிங் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனா 20 நிமிஷம் மேல இருந்ததில்லை. முழு நேரம் நடந்திருக்கு, 20 நிமிஷம் மேல இருந்ததில்லை. ஏன்னா அங்க பேசுற விதம், பேசும் நபர்கள் தகுதியற்றவர்களாக எனக்கு தென்பட்டது. மற்றொரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இங்கு அமர்ந்திருக்கிறார்களே இந்த முக்கியமான நபர்களை, எனது 40 வருட அனுபவத்தில் போன வாரம் தான் காத்திருக்கிறேன். இவர்களை யார் என்ன பண்றாங்க ஒண்ணுமே எனக்கு தெரியாது, ஜீரோ. இந்த வாரம் தான் 2வது முறையா பாக்குறேன். ஆனா மத்த மீட்டிங்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்த மச்சன், ஒருத்தருக்கு ஒருத்த மாமன், ஒருத்தன் ஒருத்தர் மாமனோட தம்பி, இப்படி தெரிஞ்சு ஒரு கும்பலாவே வருது. ஒருத்தருக்கு ஒருத்தரும் பேசிக்கிறாங்க. அந்த இடத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. என்ன சொன்னாங்க, ஊட்டியில் ஒரு மீட்டிங் நடத்துறோம் சார், நீங்க ஒன்று பண்ணுங்க. என்ன பண்ணணும், நான் கொஞ்சம் ஹிந்தி பேசுவேன், பாப்பையில் ஒரு 4 வருஷம் கூட்டு கொட்டியிருக்கேன், அதனால ஹிந்தி பேசுவேன். அதனால அப்போ மேலா பகவானே அப்படின்னு அவன் காலில் விழுந்துரு, வீட்டுக்கு 1 லட்சம் அனுப்பிச்சு விடுறோம். எதுக்கு பாடுற, என்ன வாழ வைத்த தெய்வமே அப்போ மேலா பகவானே அப்படின்னு சொல்லுனாங்க. நான் மறந்துட்டேன், எனக்கு அது என்னோட மனசாட்சிக்கு சரியும் படலை. ஆனா இங்க அமர்ந்திருக்கும் நபர்களை சத்தியமாக சொல்ல போனால் நமது மாநில தலைவர், நமது ஐயா அவர்கள், ரவிச்சந்திரன் சார் அவர்களை தவிர்த்து மற்றவர்கள் பேர் கூட எனக்கு சரியாக தெரியாது. அந்த அளவுக்கு தான் நான் பழகி இருக்கிறேன் என்றால், இந்த அனுபவத்தில் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இது ஐயா அவர்கள் சொன்னது போல அப்துல் கலாம் அவர்களோ அவருக்கும் மேற்பட்ட அப்பாற்பக்தி, அப்பாற்பட்ட சக்தி ஏதோ ஒன்று உங்களை எல்லாம் இங்கு அமர வைத்திருக்கிறது என்பதை மனதில் கொள்ளுங்கள். எனக்கு முன்பாக பேசிய நமது அன்பர்கள் சொன்னார்கள், 40 லட்சத்தை எட்ட வேண்டும், 60 லட்சத்தை எட்ட வேண்டும். சரி, 60 லட்சம் நபர்களை எட்ட வேண்டும் என்ற எண்ணம் உள்ள நீங்கள் உங்களது பங்கு என்ன சொன்னார்களே நமது அன்பர்கள், எல்லோரும் சேர்ந்து 40 லட்சம் எட்டுவோம். ஆளுக்கு 5-10 பிரிச்சா தானாலும் கண்டிப்பா அப்படி ஒவ்வொருத்தரும் பிரிச்சிட்டோம்னா அவர் சொன்ன 40 லட்சம் அல்ல, 4 கோடியில் இன்னும் 4 மாதங்கள் இருக்கும். தற்போது நீலகிரி மாவட்டத்தில் இருந்து நாங்கள் 5 பேர் மாத்திரம் வந்துள்ளோம். அதுவும் 2 பேர் எனக்கு போன வாரத்தில் தான் தெரிந்தது, மற்ற 2 பேர் இன்று தான் பார்த்திருக்கிறேன். கை கூட கொடுக்கவில்லை, ஹாய் சொல்லியிருக்கிறேன். அவன் ஒருத்தரின் பெயர் முருகேஷ், மற்றவர்கள் ரமேஷ் இருக்கும் நினைக்கிறேன். இதன் பொருட்டு என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நாங்கள் ஒவ்வொருவரின் முகத்தையே பார்த்ததில்லை. 5 பேர் இங்கு இன்று அமர்ந்திருக்கிறோம். இன்னும் சரியாக 60 நாட்களில் நீலகிரி மாவட்டத்தில் 5 லட்சம் நபர்களை எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி இடப்படுகிறேன். வணக்கம்.
ஒரு பலத்த பாராட்டி கொடுத்துடலாம் சார். நானும் கேட்காம கொடுப்பீங்க அப்படின்னு பாக்குறேன், நீங்க நான் கேட்காம கொடுக்க போறது கிடையாது. அதனால எப்பதான் நான் கேட்காம நீங்க பாராட்டு கொடுக்குறீங்கன்னு பாக்குறேன். மீட்டிங் முடியும் கேட்டியும் சரி.